அனைவருக்கு வணக்கம். நம்ம அகாடமியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் போட்டித் தேர்வுக்கான மாதிரிதழ் வந்து வெளியிட்டிருக்கிறோம். சுரேஷ் 360 டிகிரி அப்படிங்கிற நேமில் ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த மாதம் ஃபுல்லாக வந்த முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அப்ஜெக்டிவ் மற்றும் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு ஏற்றாப்பில் நம்ம இந்த மேகசினை வந்து வெளியிட்டுருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோடைய சிலபஸை பேஸ் பண்ணி அப்படியே ரெடி பண்ணி இருந்திருப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது முக்கியமாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். இப்போ போலீஸ் பிசி படிக்கிறீங்க, அடுத்து வேறு வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் படிக்கிறவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இது வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். ஆனால் இது டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஒன்று ஒரு விஷயம் தான். ஆனால் முக்கியமான கரண்ட் அஃபேர் தான் அது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டு லாங்குவேஜிலுமே இந்த மேகசினை வந்து ஒவ்வொரு மாதம் வெளியிடுறோம். அதன் அடிப்படையில் ஜூலை மாதத்துக்கான மேகசினை வந்து நம்ம வெளியிடுறோம். ஸோ இந்த இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுத்தான இதையும் கீழே அட்டாச் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எடுத்து பயன்பட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பிரகாரம் ஃபஸ்ட்டு மாநில சுய விவரம் சொல்லி அப்படிங்கிற ஹெட்லைனில் வந்து டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் சத்தீஸ்கர் பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் பற்றி இந்த மாதம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். மாநில சின்னங்கள் பற்றி ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய சின்னங்களில் ஒவ்வொரு சின்னத்தை பற்றி ஒவ்வொரு மாதம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதன் அடிப்படையில் தேசிய சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடியை பற்றி இந்த வாட்டி பார்க்க போகிறோம். அடுத்து முக்கிய நபர்கள் மற்றும் இடங்கள், விளையாட்டு புத்தக ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஹெட்லைனில் முக்கிய நபர்கள் மற்றும் இடங்கள் தொடர்பாக 2023 பெரும் புலம்பெயர்ந்தோர் பட்டியலை பற்றி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூத்த புகைப்பட கலைஞர் கே ஜெயராம் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அல்லூரி சீதாராமராஜுவின் 125 பிறந்தநாளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து அடங்கியிருக்கு. அப்புறம் விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீரஜ் சோப்ரா, நோவோ ஜோக்கோவிக் அவங்களுடைய சாதனைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிஃபா உலக தரவரிசையை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. புத்தக ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எலிசபெத் லாங் ஸ்போர்ட் வரிசை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா பூமி சம்மன் விருது, செவாலியர் விருது, யுனெஸ்கோ ஆசிய பசிபிக் விருது, இந்த மாதிரி விருதுகள் எல்லாமே இதில் வந்து இருக்குதோ நமக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் அமைப்பு பற்றின ஹெட்லைனு. ஸோ இந்த ஹெட்லைன் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அப்படியே சிலபஸில் கொடுத்தக்கூடிய ஹெட்லைனை நம்ம வந்து மாத வாரியாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இண்டெக்ஸ் இது எல்லாமே கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்கு, இது நான் தமிழ் மீடியா உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். இதே இங்கிலீஷ் மீடியா பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சந்திராயன் 3 எல்லாமே வந்திருக்கு நமக்கு, சந்திராயன் 3. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்வி வந்து தனியாருக்கு மாற்ற இஸ்ரோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்தியாவின் முதல் கஞ்சா மருத்துவ திட்டம், இதெல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்கில் வரும். இது போக இதர நிகழ்வுகள் வேறு என்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க, நாடோடி யானைகளின் 15வது பதிப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிகளின் துயர குறியீடு, பாலின சமத்துவ குறியீடு, இது எல்லாமே இருக்குது. ஸோ மாநில சுய விவரம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் மாநில சுய விவரத்தில் சத்தீஸ்கரை பற்றி, அதோடைய அமைவிடம் என்ன, பின்னணி என்ன, எல்லைகள் வந்து எதெல்லாம் பயந்துருக்கு, தலைநகரம் என்ன, மாவட்டம் எத்தனை இருக்குது, அதில் அதோடைய ஆளுநர் யார், அதோடய சீஃப் மினிஸ்டர் யார், எவ்வளோ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சத்தீஸ்கரை பற்றி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய நீல அகலம் எப்படி இருக்கும், எப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேசிய கொடி ஏற்றணும், யார் வடிவமைச்சா அப்படிங்கிற நம்ம எல்லா டிஸ்கிரிப்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது வந்து இருக்கும், அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நபர்கள் மற்றும் இடங்களில் 2023 பெரும் புலம்பெயர்ந்தோர் பட்டியல், உலக வங்கியின் தலைவர் அஜய் பாங்கா. ஸோ முக்கியமான நபர்களை பற்றி இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய தமிழ் வெர்ஷன் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்னா, இதோடய இங்கிலீஷ் வெர்ஷனும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறோம். எடுத்து ஒரு டைம் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இதை பற்றின டீட்டெயில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறோம். இப்போதைக்கு உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறக்காண்டி தான் இந்த வீடியோ, இந்த ஜூலை மாதத்துடைய தமிழ் மற்றும் ஆங்கிலம் வடிவ பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.